டிஸ்கஸ் பண்ணலாம். உன்னோட எண்ணங்கள், உணர்வுகள், எதை பத்தி வேணாலும் சொல்லு. பிலாசபியா இருந்தாலும் சரி. உண்மையை சொல்லிடுறேன், நீங்க தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்றீங்களோன்னு தோணுது. அப்புறம் இந்த உலகத்தை நாம தாங்கிதான் ஆகணும். ஏ பிலாசபி என்னன்னா, ஒன்னு கொல்லணும் இல்ல செத்துடணும். உதாரணத்துக்கு உன் தம்பியை யாராச்சும் ஏதாச்சும் பண்ணா அவங்க இருக்கிற ஸ்விம்மிங் பூல்ல பிரணாவை போட்டுருவேன். போறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆயுதத்தை கொண்டு போலன்னா நான் முட்டாளாயிடுவேன். அதனாலதான் நான் கொண்டு போனேன். ஒரு சின்ன பையனை கொடூரமா தாக்கியிருக்க, ஆனா அதை பத்தி நீ கவலையே படல. அதான் இங்க இருக்க. அவனோட ஒரு டெஸ்டிக்கல் மட்டும்தான் போச்சு. அவனை மாதிரி ஒரு ஆளை குழந்தை பெற்றுக்க விடாம இந்த உலகத்துக்கு நான் நல்லதுதான் பண்ணியிருக்கேன். கேள்விக்கு எல்லாம் பதில் தெரிஞ்சிருச்சா? இன்னும் எதுவும் முடியல. நீ யாருன்றத தெரிஞ்சுக்க தெரப்பி ஒரு நல்ல டூலா பயன்படும். உன் உணர்வுகளை கையாள உனக்கு புது யுக்திகளை கத்துக் கொடுக்கும். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையே வாழ கத்துக் கொடுக்கும். எனக்கு என்ன வாழ்க்கை வேணும்னு எனக்கு தெரியும். அதை பத்தி சொல்லு. இப்ப நீங்க சொல்ற எந்த விஷயமும் யாரு காதுக்கும் போகாது. நீ ஒரு ஆத்தர் ஆகணும்னு ஆசைப்படுற, கரெக்டா? இது வரைக்கும் நீ மூணு நாவல்ஸ் எழுதிருக்க, வைப்பர், டேலா மூர்த்தி, இளம் டிடெக்டிவ் பத்தி. அவளை பத்தி சொல்ல. ஸ்மார்ட்டானவ, பெர்செப்டிவானவ, அவளை எல்லாரும் தப்பா நினைப்பாங்க. இது வரைக்கும் ஏதாவது பப்ளிஷ் பண்ணியா? எடிட்டர்ஸ் எல்லாம் விஷயம் தெரியாத ரொம்ப பயந்தவங்க. ஒருத்தர் நான் எழுதினதை பார்த்து ரொம்ப பயங்கரமா இருக்கு, போய் சைக்கியாட்ரிஸ்ட பாருன்னு சொன்னாங்க. காமெடியா இருக்குல்ல? அதுக்கு நீ என்ன பண்ண? தேங்க்யூ லெட்டர் அனுப்பி வச்ச. என்ன விமர்சிக்கிறவங்கள நான் எப்பவுமே மனசார ஏத்துப்பேன். கேட்க சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நீ எழுதுனதை எனக்கு எவாலுஷனுக்காக அனுப்பி வச்சிருந்தாங்க. அதுல நான் படிச்சதுல வித்தியாசமா தெரிஞ்சது வைப்பரும் அவங்க அம்மா டொமினிகாவை பத்தி தான். அதை பத்தி நம்ம பேசலாமா? வென்ஸ்டே இந்த தெரப்பில நம்ம அன்கம்ஃபர்டபுளான விஷயங்களை பத்தி பேசிதான் ஆகணும். எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. அதுக்கு முன்னாடி நான் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வரலாமா? என்னமா அங்க சத்தம்? செஷன் முழுக்க அங்கேயே ஒளிஞ்சிருக்கலாம் நினைக்காத. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நம்மளோட அன்கம்ஃபர்டபிள் செஷனுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கேன். நெயில் ஃபைல் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொன்னான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.